அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் எவ்ரிவான், ரமதான் முபாரக் எல்லாத்துக்கும். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ அப்லோட் பண்ணி. ஸோ இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு இஃப்தார் ரெசிபி தான் பார்க்க போறோம். ரமதான் ஸ்பெஷல். ஸோ ரொம்பவே காமனான ரெசிபி, மஸ்ட் ஹேவ் ரெசிபி. எல்லார் வீட்லயும் இருக்கும் இது இஃப்தார் டைம்ல, ஸ்பெசிஃபிக்கா தமிழ் முஸ்லிம்ஸ் வீட்டில். நோம்பு கஞ்சி. நோம்பு கஞ்சி தான் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. ஸோ இது வந்து நம்ம வீட்டு ஸ்டைல்ல எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து மட்டன்ல நோம்பு கஞ்சி செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் இங்க வந்து லேம்ப் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ மட்டன் லேம்பு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லாமே ஒரே இதுதான். ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஸோ நோம்பு கஞ்சி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. ஸோ பாஸ்மதி ரைஸ் வந்து 2 கப் எடுத்திருக்கிறேன். அப்புறம் கடலப்பருப்பு வந்து 1/2 கப் எடுத்திருக்கிறேன். கேரட் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி 1/2 கப் எடுத்திருக்கிறேன். எண்ணெய் வந்து 1 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் ஆகும். அப்புறம் வந்து கார்லிக் பார்த்தீங்கன்னா 4 to 5 பல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் 2 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 3 பச்சை மிளகாய். அப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து 1/4 கப் எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். இப்போ மட்டன் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக போன்லெஸ் பீசஸ் நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அப்புறம் வந்து தக்காளி 1 எடுத்துருக்கிறேன், பெரிய வெங்காயம் 1 ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் மல்லி, கொஞ்சம் புதினா 2 எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி இந்த அளவுக்கு. அப்புறம் வந்து கோகோனட் மில்க் பார்த்தீங்கன்னா நான் டின் எடுத்துருக்கிறேன், அது வந்து நான் 2 டின் எடுத்துருக்கிறேன். இதில் நான் 1 காமிச்சிருக்கேன், நான் 2 யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குக்கரில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அதோடு சேர்த்து 1 3 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடு வந்தோடனே நம்ம வந்து ஆனியனையும் பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வதக்கிடலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ அது பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற மல்லி புதினா வந்து பாதி அளவு போட்டுக்கலாம். மிச்சத்தை வந்து நம்ம கடைசியாக போட்டுக்கலாம், ஏன்னா ஃபுல்லாக கரைஞ்சிரும். இப்போ வாசத்துக்கு வேணுன்றதுக்காக ஒரு பாதி கடைசியாக வச்சுக்கிட்டேன் நான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணிட்டு பச்சை மிளகாவையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு தக்காளி நல்லா வேகட்டும். 1-2 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுட்டா தக்காளி வெந்துடும். இப்போ நம்ம வந்து தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நம்ம இப்போ கறி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து அடுப்பை வந்து ஹையில் வச்சுட்டு 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நல்லா கறி நல்லா சூடு வந்தோடனே நம்ம வந்து கேரட்லாம் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டு, வெந்தயம், பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இதெல்லாம் போட்டு. இப்போ நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற அரிசியும் கடலப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம நல்லா கழுவி வச்சுருந்தோம். இப்போ அதுக்கான தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எந்த பவுலில் வந்து அரிசியும் கடலப்பருப்பும் எடுத்தனோ அதே பவுலோட அளவு வந்து நான் எடுத்திருக்கிறேன். ஸோ அதில் வந்து 1/2 பவுல் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக கஞ்சிக்கு வந்து நல்லாவே தண்ணி செல்லும், அதனால எவ்வளோ ஊற்றினாலும் அது பத்தாது. இப்போ என்னோடய குக்கர் அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றியிருக்கிறேன். ஸோ இது நல்லா வேக வச்சுட்டு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி வந்து நம்ம லேட்டராக ஆட் பண்ணிக்கலாம் சூடு பண்ணி. இப்போ வந்து இதை நம்ம வந்து விசில் வச்சு வேக வச்சிடலாம். 2-3 விசில் அளவுக்கு வேகட்டும். நல்லா கொலவாக வேகணும் கஞ்சிக்கு. ஸோ இப்போ பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வேற பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து இந்த பாத்திரம் பத்தாது. ஸோ மாற்றிட்டு நான் அதை நல்லா வந்து இந்த மாதிரி மசிச்சு விட்டுட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம கஞ்சி அளவுக்கு வந்து தண்ணி வேணும், தண்ணியாட்டம் தான் இருக்கும் கஞ்சி. ஸோ இதில் நல்லா வந்து நம்ம அதிகமாக சுடு தண்ணியை வந்து நல்லா சூடு பண்ணி தனியாக நம்ம வந்து ஊற்றிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து புதினா கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நல்லா வாசமாக இருக்கும்.
நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி அதை நல்லா வந்து கிளறி விட்டுக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு அந்த கஞ்சியோட பதம் வர வரைக்கும் நான் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணி நான் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே வரப்போகிறேன். அடுப்பு பார்த்தீங்கன்னா நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்துருச்சு தண்ணி ஆட்டம். ஸோ இப்போ நம்ம வந்து உப்பு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்துறேன், நான் நல்லா உப்பு போட்டுக்கிறேன் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. ஸோ நான் இப்போ வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தேங்காய் பால் வந்துட்டு எல்லாமே ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அது வந்து நம்ம இஷ்டம், எவ்வளோ வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் 2 டின் ஆட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் 1 டின் ஆட் பண்ணுவாங்க. நமக்கு எந்த அளவுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குமோ, அந்த டேஸ்ட் பிடிக்குமோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு பெரிய தேங்காய் அளவுக்கு உள்ள தேங்காய் எடுத்து அதில் பால் எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டால் அது சரியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், சூடான சுவையான கஞ்சி ரெடி. ரொம்பவே நல்லா இருக்கு. நான் பார்த்தீங்கன்னா இந்த அளவு வந்து 8 லேருந்து 10 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்குறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இவ்வளோ வேண்டாம், ஒரு 4 லேருந்து 5 பேர் அளவுனா வந்து உங்களுக்கு நான் சொன்ன அளவில் அதை அப்படியே பாதி ஆக்கிக்கோங்க. இப்போ அரிசி 2 கப்னா 1 கப் அரிசி அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பு வந்து 1/2 கப் எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி எல்லா அளவையும் நீங்கள் பாதி ஆக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். ஸோ இந்த கஞ்சி இஃப்தாருக்கு இன்றைக்கி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களை நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ரஃபா. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. பாய்.